தீபாவளி பண்டிகையொட்டி பட்டாசு வெடிப்பதில் ஏற்படுகிற விபத்துகள் குறித்து ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்புகள் பல வகையான விழிப்புணர்வுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வந்தது. சென்னையில் நாங்களும் பல்வேறு மருத்துவமனைகளில், குறிப்பாக கேஎம்சி, ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை என்று பல்வேறு மருத்துவமனைகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அது மட்டுமல்லாது தீபாவளிக்கு இதற்கு முன்னால் எல்லாம் தீக்காயங்கள் ஏற்பட்டால் கேஎம்சி மட்டுமே அனுமதிக்கப்படுகிற சூழல் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு தமிழகத்தின் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் 10-10 படுக்கைகளுடனான சிறப்பு வார்டுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அந்த வகையில் தமிழகத்தின் எல்லா மாவட்ட மருத்துவமனைகளிலும், 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சிறப்பு வார்டுகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் தீபாவளி முடிவுற்றிருக்கிற சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறு சிறு விபத்துகள் மட்டுமே நேர்ந்து இதுவரை 180 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு தமிழகம் முழுவதிலும் எல்லோருமே உயிர் பாதிப்பு இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளை கணக்கெடுத்து கொண்டால் கடந்த 2 ஆண்டுகள் பேரிடர் காலம் என்பதால் இதை ஒட்டிய அளவுக்கு மட்டுமே இருந்தது. அதற்கு முந்தைய ஆண்டுகளில் சகஜமாக இருந்த நேரத்தில் இது 2 மடங்கு 2.5 மடங்கு அளவுக்கு கூடுதலாக இருந்தது. ஆனால் விபத்துகள் குறைவாக இருந்தாலும் கூட இதுவுமே இருக்கக்கூடாது என்பதுதான் அரசின் நோக்கம். எனவே அந்த வகையில்தான் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை காலையிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனை, எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் கேஎம்சி மருத்துவமனையில் இப்போது பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்களை நேரடியாக சென்று ஆறுதல் கூறி அவர்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தோம். அதிகபட்சமாக 17% அளவுக்கு மட்டுமே ஓர் இருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உயிர் பாதிப்பு என்பது நிச்சயம் இருக்காது. ஆனாலும் இதில் நிறைய சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த பட்டாசு விபத்துகளுக்கென்று தனி சிகிச்சைகள் வார்டுகள் கிடையாது. இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி 10 படுக்கைகளுடனான வார்டு ஒன்று அங்கே திறந்து வைக்கப்பட்டது. அதில் இப்பொழுது 4 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருமே 17 வயதுக்குள்ளானவர்கள். அந்த 4 குழந்தைகளில் ஒருவர் ஆந்திராவைச் சேர்ந்தவர், மற்ற 3 சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலிருந்து வந்தவர்கள். அதேபோல் ஸ்டான்லியில் 11 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 11 பேரில் திருவண்ணாமலை, பண்ருட்டி, விழுப்புரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் கையில் காயம் ஏற்பட்டு விரல் துண்டிக்கப்பட்ட நிலையிலும் கூட 11 உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் முன்னதிலேயே சொன்னதைப் போல திருவண்ணாமலை, பண்ருட்டி, விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இருந்தும் அங்கே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமே ஓரிரு வார காலம் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு, மருத்துவ சிகிச்சைகள் செய்யப்பட்டு அவர்கள் வீடு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கேயும் கூட உயிர் பாதிப்பு ஏற்படுகிற அந்த அச்சம் இல்லை. அதேபோல் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கே 2 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 1 குழந்தையை பொறுத்தவரை தெலுங்கானாவிலிருந்து வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிற குழந்தை.
அந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே ஒரு 6-7% பாதிப்பு மட்டுமே இருக்கிறது. பெரிய அளவில் இன்னும் 2 நாட்களில் அவர்கள் இல்லம் திரும்பவிருக்கிறார்கள். கேஎம்சியை பொறுத்தவரை ஒரு 7 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 8 பேர் புறநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார்கள். 8 பேர் மட்டுமே உள்நோயாளிகளாக இங்கே இருக்கிறார்கள். 7 பேர் மட்டுமே. இந்த 7 பேரும் நலமுடன் இருக்கிறார்கள். அது ஒரு சிறிய அளவிலான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் ஒருவருக்கு மட்டும் கண் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அநேகமாக அவருக்கு பார்வை இழக்கும் சூழல் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சிகிச்சையை தொடர்ந்து கண் மருத்துவமும் கண் பரிசோதனையும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றவர்களும் ஒரு 4-5 நாட்கள் இங்கே தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டிய சூழல் இருக்கும். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குழந்தைக்கு மட்டும் முகத்தில் காயம் பலமாகவே இருக்கிறது. என்றாலும் அந்த குழந்தையும் ஒரு 15-16% அளவுக்கு மட்டுமே இந்த தீக்காயம் இருப்பதால் பாதுகாப்புடன் தான் இருக்கிறார். எனவே எல்லோருமே ஒரு 10 நாட்களுக்குள் வீடு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இதுபோன்ற விபத்துகளுக்குள்ளானவர்களை தொடர்ந்து நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடனும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாதிப்புகள் சிறிய அளவிலே தான் இருக்கிறது. என்றாலும் கூட தமிழகத்து மக்கள் இன்னமும் கூட விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பகுதியான குழந்தைகளை நாங்கள் இப்போது கேட்டபோது வெடிக்காதது என்று நினைத்து கையில் எடுத்தோம், அது வெடித்து விட்டது என்றெல்லாம் சொல்லுகிற நிலை இருக்கிறது. எனவே அந்த குழந்தைகளை பாதுகாப்பது பெற்றோர்களின் கடமை. பெற்றோர்கள் இந்த தீபாவளி சமயங்களில் குழந்தைகளை இந்த பட்டாசு வெடிக்க வைப்பது, பக்கத்திலிருந்து அருகிலிருந்து பாதுகாத்து குழந்தைகளை பராமரிப்பது என்பது அவசியமான ஒன்று. எனவே எதிர்வரும் ஆண்டுகளில் இதுபோன்ற சூழல்களில் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது பெற்றோர்களின் கடமையாகவும் இருக்கிறது. அரசை பொறுத்தவரை இவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் முழுமையாக செய்யவிருக்கிறது. ஆந்திராவிலிருந்தும் தெலுங்கானாவிலிருந்தும் இருவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அரசு மருத்துவ விதிமுறைகளின்படி கட்டணம் கட்ட வேண்டும் என்பது நியதி. ஆனாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர்களுடைய கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்டு கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறோம். அவர்களும் நன்றாகவே இருக்கிறார்கள். வேற ஏதாவது இல்லை. அவங்க ஒரு 6-7 பேருக்கு சிறிய அளவிலான பாதிப்பு என்று ரெஃபர் செய்து எல்லோருமே வீடு போயிட்டாங்க. ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் உள்நோயாளிகள் யாரும் இல்லை. ராயப்பேட்டைக்கு போகலான்னு கேட்டோம், அங்கே யாரும் உள்நோயாளிகள் இல்லை. ஒரு 4-5 பேர் மட்டும் சிறிய அளவிலான காயங்களுக்கு வந்து கட்டு போட்டு கொண்டு போய்விட்டார்கள். பெரிய பாதிப்பு அதெல்லாம் அங்கே மொத்தமே தமிழ்நாடு முழுக்க ஒரு 180, சென்னையில் இருக்கிற எல்லாம் சேர்த்து எல்லாமே இந்த மாதிரியான நிலைமை தான். எல்லாரையும் விசாரிச்சிட்டோம், ஒரு பெரிய பாதிப்பு என்பது இல்லை. வேற எங்கே பெருசாக பெரிய பாதிப்பு இங்கே அதிகபட்சமான சதவீதமே ஒரு 16-17% உள்ளாகத்தான் பாதிப்பு. ஒரு 40-50 தாண்டும் போது தான் அந்த உயிர் பயம் இருக்கும், அந்த நிலை இல்லை. வேற எதுவும் நாளை மாலை ஏற்கனவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்த ஒரு செய்தி, இந்த செய்தி ரெண்டுத்துக்கான அறிக்கைகள் நாளை மாலை பத்திரிகைகளுக்கு விநியோகிக்கப்படும். இல்லை அது என்ன அறிக்கைன்னு நாளைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் போடுங்களேன், அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு.